நாற்பத்தஞ்சு வருஷம் இப்பவும் பிஸியா நடிச்சிட்டு இருக்கீங்க. மூணே மூணு படம் மட்டும் நீங்க நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வரும். முதல் படம் அந்த என்னமா கண்ணு உங்க ஃபேமஸான வசனம், ரஜினி சார் கூட நடிக்கீங்களா? ஏன்னா நீங்க சிவாஜி படத்துலயே அதுல வில்லனா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் ஹிந்தியில சல்மான் கான்க்கு வில்லனா நடிக்கீங்களா? அப்புறம் முக்கியமா கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நீங்க அந்த காவி சட்டைக்காரெல்லாம் நடிக்க போதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்க நடிக்கீங்களா? இந்த மூணுக்கு விளக்கம் தான் போதும். இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்க. எல்லாம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனில ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும் இல்ல தனஜன் சார், அவங்கதான் அனௌன்ஸ் பண்ணும். அதனால ஊடகமா சொல்ல நீங்க ஏதாச்சும் பிசுபிசு மாதிரி எழுதிக்கலாம் ஒழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால்தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறது இல்ல. இந்த கூலி வந்துச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்ல சார்? ஆமா, கூலியில ரஜினி சார் கூட நடிக்கிறேன். அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி கேள்விகளுக்கு எல்லாம் அவங்கதான் சொல்லணும். நானா முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல இல்ல, அக்ரிமெண்ட் இருக்குது. அவங்கதான் சொல்லணும். பிரைம் மினிஸ்டர் மோடி சார் இல்ல, அது இல்லைங்க, அது அப்படி யாரும் கேட்கல. ஆனா அப்படியே நடிச்சாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்ப இல்ல, மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்ல விஜயமூர்த்தன் சார் வந்து அப்படியே எடுக்கிறாரு. ஓகே, வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்ன சொல்ல வருது ஆக்சுவலா விஜய் ஆண்டனியா? விஜயாண்டி சார் தான் இந்த படத்துக்கு வந்து கரெக்டா இருக்கும். இந்த படம் வந்து ஒரு விஜயாண்டி வந்து எப்படின்னா ஒரு மூடியா ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசாக வராது, எல்லாமே உள்ளுக்குள்ளதான் இருக்கும், வெளியே வந்து அவ்வளோ வெளிக்காட்டிக்க மாட்டார். ஸோ அதை வந்து நடிகை தெரியாது, நிறைய தப்பாக பேசிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும். மூன்றாம் பெரிய படத்தில் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீதேவி மேடம்க்கு தான் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எல்லாம் நினைச்சேன். ஆனால் கமல் சார் தான் கிடைச்சது. ஏன்னா அதுதான் ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங். அது கேரி பண்றது ரொம்ப கஷ்டம், அதை ஹோல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த படத்துல வந்து விஜயநீசர் வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விஷயம். ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம், ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி. அது வந்து ஈஸியா 50% அந்த பாடி லாங்குவேஜ் இது கிரியேட் பண்ணும். இதெல்லாம் இல்லாம நம்மளுக்குள்ள இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ள ஒரு 1000 எமோஷன் இருக்குன்றத வந்து ஃபேஸ்ல கொண்டு வர்றதுதான் ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் ரோமியோல வந்து விஜயன் வந்து மிக அழகா நடிச்சிருந்தாரு. அந்த ப்ளூ செட்டை போட்டா மட்டும் கண்டு தெரிய மாட்டாங்கதான் தெரியல எனக்கு. மற்றபடி சாரும் ப்ளூ செட்டை போட்டு ரோமியோ படம் உண்மையில என்ன சொல்றேன், விஜயன் கேரியர்ல அவரோட சின்ன சின்ன நியூஆன்சஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம் தான் ரோமியோ தான். மலைப்பிடிக்கிறவங்க வந்து அதுக்கும் அதிகமாவே இருக்கு. நான் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் நம்புறேன். எஸ்பெஷலி ஒரு சீன், ஒரு ரெஸ்டாரண்ட் சீன்ல வந்து மேகா ஆகாஷும் விஜயனியும் உட்காந்து பேசுற ஒரு லெங்கி சீன் இருக்கும். அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா அந்த சீன் தான். அந்த சீனை வந்து நம்ம நினைச்ச மாதிரி சீன்ல ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டா நம்ம பெரிய டைரக்டர்னு நினைச்சேன். அது வந்து அவ்வளோ அழகா வந்திருக்கு. அதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம். அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி. ஒவ்வொரு டைலாகுக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலாஜி சொல்லுவார், 5 ரூபா கொடுக்குறது ஈசி, 10 ரூபா கொடுக்குறது ஈசி, 5.5 அப்படின்னு கேட்கறாங்கல்ல அவனுக்கு கொடுக்கறது தான் கஷ்டம் அப்படின்பாரு. அந்த சில்ட்ரன் இருக்குல்ல அந்த இன்பிட்வீன், அது வந்து ஆக்சுவலா விஜயாணி பேசுல அவ்வளோ வருது. ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன். அப்புறம் சரி அவ்வளோ இல்ல சார், ஒரு கேள்வி இந்த ஜெயச்சந்திரன். ஆ விஜய் சார், சார் இப்போ மழை பிடிக்காத மனதுன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்கீங்க. பட் டைட்டிலுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? படத்துல நிறைய இடத்துல மழை வருது, டீசர்லயே தெரிஞ்சது. அது தவிர டீசர்லயே ஒரு சாங்கு, ராஜா சாங் ஒன்று வருது, ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடி இருக்கு. இதுக்கு ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
அதுக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறீங்களா அது சொன்ன. மழை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது வந்து படத்துல அது ஒரு கேள்வியாவே வச்சிருக்கோம். நான் இப்போ ஜென்ரலாவே நாம வந்து எல்லார பத்தியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கவில்லை. நானும் விஜய் ஆண்டனியும் 20 வருஷமா நண்பர்கள் தான். ஆனா விஜய் அண்ணிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணா பிடிக்கும் என்ன பண்ணா பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும். என்னோட ஃபேமிலி என்ன எத்தனை குழந்தைன்னு தெரியும். ஆனா என்னோட விருப்பு வெறுப்புகளோ இல்ல நான் வந்து தனியா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேனோ அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அது எவ்வளவு வருஷம் நட்பா இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. யாரை பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து அவளுக்கு எவ்வளவு தூரம் ஒருத்தர் கூட டிராவல் பண்றோமோ அதை பத்தி அவ்வளவு அதை பொறுத்துதான் அவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி இந்த படத்துல விஜய் ஆண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது இவன் யாரு அப்படிங்கறத வந்து ஒரு கேள்வியாவே ஸ்கிரிப்ட்ல வச்சிருக்கோம். இதுக்கு வந்து எந்த அளவு ஆன்சர் பண்ணிருக்கோன்றது வந்து வியூவர் சைட்ல வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனா வச்சிருக்கோம். அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கதையிலும். கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும், கவிதை வந்து சொல்ல முற்படும். அந்த இன்பிட்வீன் கேப்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அது அந்த படம் பார்த்துட்டு நீங்க விஜயாணி ஏன் மழை பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா விஜயாணி சார் கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுல ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் கிளைம் பண்றாங்க அந்த காப்பிரைட். அதை சார்ட் அவுட் ஆகும் நினைக்கிறேன். இன்னைக்குள்ள ஒரு சைட்ல அவங்க சொல்றாங்க, ஒரு சைட்ல மியூசிக் கம்பெனி சொல்றாங்க, டீசர் வந்து இருக்கணும்னு டைரக்டர் ஆசைப்படுறாரு. சார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்க சொல்றோம். விஜயாணி சார் இந்த படத்துல ப்ரமோ ஒன்று போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி. அதுல அதுல ஒரு டைலாக் வருது, முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே நடிக்கிறாங்க. உங்க நண்பரா இருந்தாலும் எப்படி அந்த சீன் நீங்க விட்டீங்க கலாச்சார சகாப்பட்டேன் சார். ஆக்சுவலா இல்ல 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 சாரி இல்ல இல்ல அதாவது சார் தேங்க்யூ சார். சார் சச்சின் டெண்டுல்கரை பார்த்து யோ என்னையே ஆடுறோம் நம்ம தெய்வமா கேட்கலாம் சார். ஏன்னா அவர் எவ்வளவு ஆடுவாரோ உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கு. அந்த சீனை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு அனுப்பிச்சதான் சார் இது வேணுமா. ஏன்னா ஊர்ல இருக்க எல்லா மடையிலும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார், எனக்கு வராது சார், நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார், உங்க மியூசிக் வராது நீங்களா சொல்லிக்கிறீங்க சார். ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும் அப்படி சொல்லா நீங்க வெளிய இந்த படத்துல அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்க டிசைட் பண்ணுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, அவர் தான் சொல்லாரு. நான் சிம்பனி ரகசோட கம்போசிஷன் அவருக்கு